எல்லா விடயத்திலையும் காருமானம் தேடுங்கோ. ஒரு வாகனம் வாங்கிட்டீங்களா? நாங்க நினைச்சேனும் வாகனம் வாங்கிட்டோம், வெரி ஹாப்பி. அல்லாவுக்கு தான் தெரியும் இந்த வாகனத்துல தான் என்ன மௌத்திக்கோ தெரியாது. எத்தனை பேருடைய வாகனம் தங்க குழந்தைகளை கொலை செய்ய வச்சுது? எத்தனை பேருடைய வாகனம் தந்த குழந்தைகளை கொலை செய்ய வச்சுட்டு? இப்பயும் இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சவர், அவரை கண்டாலே அவருக்கு இன்னும் அந்த அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். எத்தனையோ வருஷம் நடந்து முடிஞ்சு, அவர் வாகனம் ஒன்றை வாங்கி நல்லா தொடச்சி கிடைச்சல செஞ்சு வாகனத்தை ரிவர்ஸ் பண்றாரு, பின்னுக்கு புல் இருந்துச்சு, புள்ள பட்டு புல் அப்படியே பின்னுக்கு விழுந்து புள்ள மௌத்து. புதிய வாகனம். ஒரு ஊடு, நல்ல ஊடு, புதிய ஊடு கட்டி எல்லாம் முடிஞ்சு வீட்டில் ஸ்டாக்கேஸ்ல மேல ஏறாரு, கீழே வலக்கி விழுந்தாரு, தலைமட்டால் மூத்து. நாங்க நினைக்கிறோம் இது நலவென்று சொல்லி, சுபஹானல்லாஹ், யாருக்கு தெரியும்? ஒரு வாப்ப சொன்னார், ஹசரத், நான் லண்டன் இருந்து வந்தேன், மகளை கூட்டிக் கொண்டு வேர்ஜினாக வந்தேன், கல்யாணம் முடிச்சு வச்ச இலங்கையில பார்த்து மூணு கிழமையில எல்லாம் முடிஞ்சு நாங்க போறோம், என்ன தெரியுமா, லாஸ்ட் என்ற மவளோட வேர்ஜினிட்டி போயிட்டது, அவர் டிவோர்ஸ் ஆகிட்டா. வாழ்க்கையில் எப்பே அல்லாஹ் இடத்துல நிலவை கேளுங்கோ, பாதுகாப்பு தெருங்கோ, காருமானம் தெருங்கோ. கல்யாணம் முடிச்சுட்டோமா, என்ன துவா தரும், பாதுகாப்பு, என்ன துவா சொல்ல போகும், யாருக்கு தெரியும்? முடிச்சவங்க எல்லாம் முடிச்சாக்கள் தானே, எல்லாம் முடிச்சாக்கள், ஒத்தருக்கு தெரியாது. ஆரம்ப கிரிப்புளோடு சொன்ன ஆரம்பத்தில் அதையும் ஒரு லெப்ப வந்து சொல்லி தரணும். ஆலிமுண்டா வந்திக்க மாட்டாரு, என் ஆலிமுக்கு அந்த பொண்ணுக்குள்ள பொன் மகரம் இல்லையே, பொண்ணுக்குள்ள பொன் மகரம் இல்ல, மகரமா லெட்டர் கேட்டு போட்டி மாறா தெரியா, கையை பிடிச்சி கொடுக்கறது, என்ன சொல்லி கொடுக்கறது? ஒரு சுண்ணத்தை செய்யறதுக்கு பத்து ஹராத்த செஞ்சா செய்யுது, செய்யறது ஒரு சுண்ணத், என்ன சுண்ணத்து? முடிய பிடிச்சு ஓதுறது, அதை பிடிச்சோனம் மாப்பிள்ளைக்கு ராவ இது என்ன, இந்த நெத்தி முன்று நெத்திட இந்த முடிய பிடிச்சவே தெரியட்டு, அவர் என்ன எப்படி அப்ப குடும்பத்த போறாரு, அதை விட அவர் பிடிச்சு கொள்வாரு. கல்யாணம் முடிச்ச முந்தி படியுங்கோ, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சு புதியவங்க பாடமாக்குங்கோ, புதியவங்க பாடமாக்குங்கோ. நான் இன்னும் சொல்றேன், கலாச்சாரம் மாறோணம். பள்ளியில வந்து என்ன செய்யணும், மாப்பிள்ள வரோணம், பொண்ட வாப்ப வரோணம், ஒத்தரம் தேவையில்ல, மாம சொல்லணும், ஏண்ட மாம சொல்லணும், ஏண்ட கையை பிடிச்சி, ஏண்ட மவளை முன்னால் உங்களுக்கு நான் ஹலால் மனைவியாக முடிச்சு தந்துட்டேன், யார் சொல்லணும், யாருக்கு சொல்லணும், வாப்ப சொல்லணும், வாப்ப சொல்லணும், உங்களோட மருமகன் சொல்லணும், மாமாவை பார்த்து நான் மாமா சந்தோஷமாக கபில்து குறிப்பிட்ட மகருக்கே உங்களுடைய மகளை நான் என்ற ஹலால் மனைவியாக கபூல் செய்து கொண்டு விட்டேன். இதுலே மின்னாங்க மௌலா இஸ்லாம் மாதிரிதான், மௌலா இஸ்லாம் மாதிரி இல்ல, மௌலா இஸ்லாமே தான். இப்பே மின்னிக்குது வக்காலத்து வாங்கி அல்லது இவருக்கு சொல்லி கொடுத்து கிளிப்புள்ள மாதிரி அவர் சொல்றாரு, சொல்லி கொடுக்க சொல்ற, என்ன பச்சடமான ஆற பாருங்க, உங்களுக்கு முடிஞ்ச தந்துட்டேன் என்று உங்களுக்கு நிவரம் பார்த்துட்டா, அங்க பாரு, அங்க பாரு, இது சொல்ற கிளிப்புள்ள. நாங்க இருக்கிற இன்னும் கிளிப்புள்ள மார்க்கத்தில் அவளோட நண்டி முத்திய பிடிச்சு என்ன சொல்லணும், வசலும் பாபம் சுபஹானம் வா, சுபஹான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, அறுத்தத்தோடு ஒதுங்கோ, அறுத்தத்தோடு ஒதுங்கோ. கல்யாணத்துடைய முதல் நாள் ராவிக்குதே, அது கபருடைய முதல் நாள் ராவு மாதிரி. கல்யாணத்துடைய முதல் நாள் ராவு எந்த ராவு மாதிரி? கபருடைய முதல் நாள் ராவு மாதிரி. கபருடைய முதல் நாள் சுவர்க்கமாக இருந்தால் நிரந்தரமான சுவர்க்கம், கபருடைய முதல் நாள் நரகமாக இருந்தால் நிரந்தரமான நரகம். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது நாள் நரகமாக இருந்தால் எதனாலுமே நரகம், அன்னைக்கு நாள் சுவர்க்கமாக இருந்தால் எதனாலுமே சுவர்க்கம். எத்தனையோ பேருடைய முதல் நாளே நரகமாக அமைந்து விட்டது. நெத்தி ரோமத்தை பிடிச்சோது விதுவா, அல்லாடத்தில் கெஞ்சுங்கோ, காபத்துல்லாவுடைய கதவை பிடிச்சு கொண்டு கெஞ்சிறது மாதிரி கெஞ்சுங்க அல்லாடத்தில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா,
அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன் யா அல்லாஹ், அல்லாஹ் இந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன். அதை மட்டுமல்ல, இந்த பெண்ணுடைய கற்பினுடைய நலவையும் கேட்கிறேன். எனக்கு புறக்க இருக்கிற பிள்ளைக்கு துவா கேட்கிறேன். பெண்ணுடைய கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். எத்தனையோ ஆண்கள் பெண்களால பேய்த்துட்டாங்க, வழிகட்டுட்டாங்க பெண்களால. குரான் சொல்றது பெண்களுடைய சூழ்ச்சியை பற்றி. அந்த கட்டம் எப்படி கூறும்னா, இது விளையாடுற கட்டம் அல்ல, இது சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் கடக்கிற கஷ்டம். இது கடக்கிற கட்டம், கர்ணம் தப்பினா மரணம். அன்றைக்கு ராவு பயத்து என்ன கேஸ் ஆகிட்டா, அடுத்த நாளைக்கு என்ன என்ன எழுதுவாங்க? ரெண்டாவது கல்யாணம் முடிச்சக்குள்ளே இல்ல ஒரு நாள் தான் வாழ்ந்தாரு சொல்லுவாங்களா? ஆல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அப்ப என்ன வாழ்க்கையில ஞாபகம்? இதெல்லாம் அல்லாடத்துல காருமானம் தேடுங்க. ஒரு வாகனம் வாங்கிட்டீங்க, எதை எடுத்தாலும் சரி, வீட்டை வாங்கிட்டீங்க, பொதுவான ருத்வா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹைரஹா வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா, எனக்கு ஒரு புதிய கூட்டாளியாக பிடிக்கிற புதிய ஒரு கூட்டாளி இன்றைக்கு தான் அறிமுகமாயிருக்கிறேன். உள்ளத்தால துவா கேட்டுக்கோங்கோ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹைர சதாகா, யல்லா இந்த கூட்டாளித்தனத்தினுடைய நலவை கேட்கிறேன். இந்த கூட்டாளித்தனத்தால் என்ன மௌத்தும் வரையிலும், இந்த கூட்டாளித்தனத்தால என்ன செய்யலாம், என்ன மௌத்தும் வரையிலும், இந்த கூட்டாளித்தனத்தால் எனக்கு நரகம் நசீபாகும். மேலும் ஒரு கூட்டாளி, புதிய ஒரு கிளாஸ்மேட், புதிய ஒரு கூட்டாளி என்ன பார்த்து சிரிச்சிருக்கிறாரு, இது கூட்டாளிக்குள்ள கேர்ள் ஃபிரெண்ட் அல்ல, அங்க பேத்தி யாரும் அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க ஹைரஹான்னு கேட்கவானே யாருமே, அது ஷர்ரே தான். அது விளைஞ்சா அது ஷர்ரே தான். இது கூட்டாளி நண்பர்கள் சந்திக்கக்குள்ள என்ன செய்யுங்க, அங்க துவா கேளு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹைர சதாகா, நலவான சதாகா, நலவான ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்கிறேன், அதனுடைய ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். எனவே குரான் ஓதக்குள்ளையும் கூட அல்லாஹிடத்துல என்ன செய்யுங்கோ, அல்லாஹிடத்துல கேளுங்க, என்ன கேளுங்கோ, அல்லாஹிடத்துல கேளுங்க பாவ மன்னிப்பு, அல்லாஹிடத்துல பாதுகாப்பு கேளுங்க. என்ன பாதுகாப்பு கேட்கணும்? குரான் ஓதக்குள்ள எதுக்கு பாதுகாப்புன்னு சொன்னால், அல்லாஹ் குரான்ல சொல்றான், சேத்தாண்ட தீங்க வச்சும் விட்டும் பாதுகாப்பு தேடுங்கோ. மக்களுடைய தீங்க விட்டும் பாதுகாப்பு தேடணும், மக்கள் தீங்கு செஞ்சிட்டா மன்னிக்கணும். சேத்தாண்ட தீங்க மன்னிக்கலாது, மன்னிக்கலாமா உங்களுக்கு? மன்னிக்கலாது. மக்கள் தீங்கு செய்யாம இருக்கு நீங்க அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்கோ. ஆனா மக்களுடைய, மக்கள் தீங்கு செஞ்சிட்டா நாங்க என்ன செய்யணும், எங்கட பெருந்தன்மை, நாங்க மன்னிக்கிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கையில வாள் எடுத்து கொண்டு வராங்க நபியை வெட்டுறதுக்கு, கொலை செய்யறதுக்கு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த நபிக்கு பக்கத்துல தூங்குறதுக்கு கபரும் கொடுத்துட்டான், அந்த நபிக்கு பக்கத்துல தூங்குறதுக்கு கபரையும் கொடுத்துட்டான். எனவே அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். காத்தில் மக்தூல், கொலை செய்தவன், கொலை செய்யப்பட்டவன், ரெண்டு பேருக்கும் தௌபா இருக்குது. ஹஜ்ரத் ஹம்சாவை கொலை செஞ்சது வஹ்ஷி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், வஹ்ஷிய கொலை செஞ்ச, ஹம்சாவை கொலை செஞ்சது வஹ்ஷி. ஏழு ஆறு வருடங்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷிய சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்ட கேள்வி என்ன, சாச்சவன் நீங்க எப்படி கொலை செஞ்சீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷிக்கு துஆ செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த வஹ்ஷியும் இந்த ஹம்சாவும் ஒரே சுவர்க்கத்தில் ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. கொலை செஞ்சவனுக்கும் தௌபா இருக்குது, கொலை செய்யப்பட்டவனுக்கு அல்லாஹ் தௌபா நசீபாக்கிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்க முடியவன். நாங்க என்ன தெரியுமா செய்வோம், நாங்க எப்பயும் எங்களுக்கு யாராவது தீங்கு விளைவித்து விட்டா மன்னிப்போம். குர்ஆன் ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உருஃப், நன்மையை கொண்டு ஏவுங்கள். வாரிதனில் ஜாஹிலின், அறிவில்லாத மக்களுடைய தர்க்கம் செய்ய போக வேண்டாம், அறிவில்லாத மக்களுடைய விவாதிக்க போக வேண்டாம், அவங்களுக்கு சொல்லுங்க சலாம். எப்பயாவது ஒரு கட்டத்தில் ஷைத்தானுடைய தீங்கு உங்களை தொட்டுட்டா, அல்லாஹ் இடத்தில் காரமானம் தெரிக்கொள்ளுங்க, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தெரிக்கும். எனவே குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஃபஸ்தஈது பில்லாஹ் வஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன், ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரூ, வமா யுலக்காஹா இல்லாது ஹுத்தின் அஸீம்.
என்று சொல்லி சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேடிக்கொள்ளுங்கள். எனவே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் எப்பயுமே அல்லாஹ்விடத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள்